வெல்கம் டு பர்மிஸ் கிச்சன். இன்னைக்கு உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யணும் பார்க்கல வாங்க. சப்பாத்திக்கு, தோசைக்கு, டிஃபனுக்கு, இட்லிக்கு சாத்துக்கள்னு இருக்கும். அது கடாய் வச்சுருக்கேன். கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சான பட்டை லவங்க, சோம்பு, பிரிஞ்சலவனை சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சவனை வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகலாம். தக்காளி ஒரு ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா தக்காளியை வதங்கினோடனே மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு ஒரு கால் கிலோ வேக வச்சு மஞ்சள்தூள் உப்பு மிளகாய்த்தூள் போட்டு காரம் போட்டு கிளறி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் காரெல்லாம் மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், சால்ட் அரை ஸ்பூன் போட்டு இந்த உருளைக்கிழங்குல வேக வச்சு உருளைக்கிழங்குல மசாலா சேர்த்து வச்சுருக்கேன். நல்லா ஊறுட்டுன்னு நல்லா வதக்கிட்டோம்னா தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய டம்ளர் தண்ணி அரை சாம்பார் சேர்த்து நம்ம இப்போ நல்லா கதறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம். நான் தேங்காயில் முந்திரியும் மூணு பீஸ் தேங்காய் முந்திரி சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வெந்ததுன்னா ரொம்ப நாள் வேகணும்னு இல்லை. நம்ம ஒரு ஒரு கொதி கொதித்தோடனே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்து நம்ம தண்ணியை கொச்சி சேர்த்து நல்லா கதறிட்டு நம்ம எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு கொதிக்கிட்டுன்னு வச்சுக்கலாம். நம்ம தண்ணி ஒரு நம்ம தண்ணி சேர்த்துருக்க தேங்காய் பாவை சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு மூடி வச்சோம்னா நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து திக்காக வரணும்னு நம்ம கொத்தமல்லி சேர்த்து இது நல்லா கொதிச்சு இருந்துச்சு இன்னும் கொச்சி கொதிக்கணும். நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து திக்காகணுன்னா கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கலாங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் ஃபேன் வச்சுருக்கோம். ஃபேனில் மூணு டேபிள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சினா கடுகு போட்டுக்கலாம். கடுகு அரை ஸ்பூன், சீரக அரை ஸ்பூன் போட்டு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சவொடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. வதங்கின பிறகு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வந்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாங்க. மிளகாய்த்தூள் வாசனை போக நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி சேர்த்து
மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு நல்லா அதை தண்ணி ஊற்றி சேர்த்துணும். கொதிக்கிட்டு நல்லா கொதித்த உடனே மசாலாவோட நம்ம வேக வச்சு வச்சுருக்கு உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அது மசாலாவோடு நல்லா கொதிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் சுள வைக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம். நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைக்கலாம். மூடோன்னா நல்லா அந்த உருளைக்கிழங்கோட மசாலா ஊறி எண்ணெய் நல்லா இதுவாகி பிரிஞ்சு வந்து அந்த மசாலாலாம் நல்லா அப்சர் ஆகி வரும். சாம்பார் சாத்து ரசத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஒருவர் இப்போ நல்லா இதுவாகிடுச்சு, மசாலாலாம் ஊறி இதுவாக வச்சு தண்ணி வைத்து கொத்தமல்லி